Hi viewers, welcome back to my channel Laksh Designers. என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். என்னோட சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நாம் இன்றைக்கு ஆரி ஒர்க்கில் கட் பீடு வந்து யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு ஸ்டெம் ஸ்டிச் வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ட்டு ரொம்பவே டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஸ்டிச்சிங்க்கு வந்து நான் வந்து என்ன நீடில் வந்து யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக டுலிப் பிராண்ட் நீடில் தான். பாருங்கள், டுலிப் பிராண்டில் 24 சைஸ் நீடில் வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் த்ரெட் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்மளோட சீவிங் த்ரெட் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். கட் பீடு கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சீவிங் த்ரெட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ அழகாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இந்த லைனுக்கு மேலே தான் நம்ம இப்போ வந்து ஸ்டெம் ஸ்டிச் வந்து கொடுக்க போகிறோம். கட் பீடு வந்து யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணும்போது கிளாத்தோட கீழ் பக்கத்தில் இருந்து மேல் பக்கமாக த்ரெட் எடுத்துகிட்டு அது பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் வந்து கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. த்ரெட் எடுத்தாச்சு. இனி நம்ம இதில் வந்து 4 கட் பீடு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். 4 கட் பீடு வந்து யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், 4 கட் பீடு வந்து கொடுத்துட்டு இந்த மாதிரி லென்த்தியாக எடுத்துட்டு கரெக்டாக அந்த லைனுக்கு மேலே ஒரு ஸ்டிச்சிங், அது பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் கொடுத்துட்டு அப்படியே த்ரெட்டை வந்து இழுத்து எடுத்துக்கோங்க. இழுத்துட்டு கரெக்டாக அதோடய சென்டரில் கரெக்டாக ஒரு ஸ்டிச்சிங், அது பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக். அகைன் நம்ம வந்து ஒரு 4 பீடு தான் எடுக்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எத்தனை பீடு வந்து எடுக்கிறீங்களோ அதே பீடு தான் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து எடுக்கணும். நான் வந்து 4 கட் பீடு வந்து எடுத்திருக்கேன். எடுத்துட்டு கரெக்டாக அந்த லைனுக்கு மேலே ஒரு ஸ்டிச்சிங், அது பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக். அதுக்கப்புறம் த்ரெட்டை இழுத்துட்டு கரெக்டாக சென்டரில் ஒரு ஸ்டிச்சிங், அது பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் கொடுத்துட்டு இனி நம்ம வந்து 4 கட் பீடு வந்து யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து இப்போ வந்து நான் வந்து 4 கட் பீடு வந்து எடுத்திருக்கேன், அதனால நான் வந்து ஃபுல்லாகவே 4 கட் பீடு தான் யூஸ் பண்ண போகிறேன். இதே நீங்கள் வந்து 3 கட் பீடு எடுத்திங்கன்னா ஃபுல்லாகவே 3 கட் பீடு தான் யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டெம் ஸ்டிச்சிங்க்கு வந்து பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது. பாருங்கள், அந்த லைனுக்கு மேலே தான் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். கொடுத்துட்டு அப்படியே த்ரெட்டை இழுத்துட்டு பின்பக்கமாக கொண்டு வந்து கரெக்டாக அந்த சென்டரில் நம்ம வந்து இப்போ கொடுத்தோம்ல, அதுக்கு சென்டரில் ஒரு ஸ்டிச்சிங், பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக். இதே மாதிரி தான் ஃபுல்லாகவே கண்டினியூஸாக நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்க போகிறோம். இந்த லைனில் வந்து நம்ம வந்து கரெக்டாக ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டே வரணும். நம்ம வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டெம் ஸ்டிச் வந்து கொடுத்துருப்போம். அதே மாதிரி தான் இப்போ நம்ம வந்து கட் பீடு வந்து யூஸ் பண்ணுறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் நான் வந்து பீட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஸ்டெம் ஸ்டிச் கொடுக்குறது அப்படின்ட்டு நான் வந்து வீடியோஸ் வந்து கொடுத்துருந்தேன். அதே சேம் ப்ரொசீஜர் தான். அதே இதில் நம்ம இப்போ வந்து கட் பீடு வந்து யூஸ் பண்ணுறோம். கட் பீடில் வந்து நம்ம வந்து 4 பீடு யூஸ் பண்ணிக்கலாம். 6 பீடு வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 6 கட் பீடு வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து 4 வச்சு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு வந்து 6 வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஃபுல்லாகவே இதே சேம் ப்ரொசீஜர் தான். ஸ்டிச்சிங் வந்து சேம் ஸ்டிச்சிங் தான், ஆனால் நம்ம வந்து பீடு வந்து யூஸ் பண்ணுறது வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே 4 பீடு தான். ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த மாடலில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது. லோடிங் வந்து யூஸ் பண்ணுவோம்ல நெக் போர்ஷனில், அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஸ்டெம் ஸ்டிச் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த லைன் ஃபுல்லாகவே நம்ம வந்து இதே சேம் ப்ரொசீஜர்லேயே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கலாம். என்னோடய லக்ஸ் டிசைனர்ஸ் சேனலில் வந்து நான் வந்து பேசிக் வீடியோஸ் வந்து ஃபுல்லாகவே ரொம்பவே டீட்டெயிலாக கொடுத்துட்ருக்கேன். அதோட டீட்டெயில்ஸ் வந்து ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் ரொம்பவே ஈஸியாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். ஆரி ஒர்க் ஃபார் பிகினர்ஸ், ஆரி ஒர்க் ஃபார் டுட்டோரியல்ஸ், அந்த மாதிரி ரெண்டு ஹெட்டிங்கில் இருக்கும். அதை எதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணாலுமே ஆரி ஒர்க் வீடியோஸ் ஃபஸ்ட்டு பேசிக்லேருந்து ரொம்பவே டீட்டெயில்டாக உங்களுக்கு வரும். நீங்கள் வந்து 1 by 1 பார்த்து ரொம்பவே டீட்டெயிலாக நீங்கள் வீட்டிலேருந்து கற்றுக்கலாம். இப்போ நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். எண்டில் வந்து எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஃபினிஷ் பண்ணியாச்சு பாருங்கள். ரொம்பவே அழகாக 4 கட் பீடு யூஸ் பண்ணி நம்மளோட ஸ்டெம் ஸ்டிச் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இனி நம்ம வந்து 6 கட் பீடு வந்து யூஸ் பண்ணி ஸ்டெம் ஸ்டிச் வந்து பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். இதே மாதிரி தான் சேமாக லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அந்த கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீடில் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த கார்னரில் கிளாத்லேருந்து கீழ் பக்கமாக த்ரெட்டு மேல் பக்கமாக எடுத்துட்டு அது பக்கத்திலே ஒரு குட்டி லாக். இந்த மாதிரி த்ரெட்டை லென்த்தியாக இழுத்து விட்டுக்கோங்க. இனி வந்து 6 கட் பீடு வந்து யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், 6 கட் பீடு வந்து எடுத்திருக்கேன். எடுத்துட்டு கரெக்டாக அந்த த்ரெட்டுக்கு உள் பக்கமாக இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அந்த லென்த்து எவ்வளோ லென்த் இருக்கோ அந்த லென்த்துக்கு கரெக்டாக அந்த லைனுக்கு மேலே நம்மளோட பீடை வச்சுட்டு ஒரு ஸ்டிச்சிங், அது பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக்.
கொடுத்துட்டு அப்படியே த்ரெட்டை இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு சென்டருக்கு கொண்டு வந்துக்கோங்க, கரெக்டாக ஹாஃப் போர்ஷனில், அந்த பீடுக்கு ஹாஃபில் கரெக்டாக கொண்டு வந்துட்டு ஒரு ஸ்டிச்சிங், அது பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் கொடுத்துட்டு இனி நம்ம அடுத்தும் 6 பீடு வந்து எடுக்கிறோம். கட் பீடு எடுத்துட்டு கரெக்டாக அந்த லைனுக்கே கொண்டு வரோம் பாருங்கள். கொண்டு வந்துட்டு அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் கொடுத்துட்டு அகெயின் பின்பக்கம் அது சென்டருக்கு கொண்டு போயிட்டு ஒரு ஸ்டிச்சிங், ஒரு பக்கத்தில் ஒரு குட்டி லாக் கொடுத்துட்டு அடுத்து 6 பீடு கொடுத்துட்டு அந்த லைனுக்கு கொண்டு வந்துட்டு ஒரு ஸ்டிச்சிங், அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக். இதே மாதிரி தான் ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறோம் பாருங்கள். நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் பீடாட்டே நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். 3 பீட்ஸ்லேருந்தே நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன் பாருங்கள். நம்ம வந்து 3 பீடு யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து நார்மலான லோடு ஸ்டிச்சிங் மாதிரியே இருக்கும். இதே நம்ம வந்து 6 பீடு யூஸ் பண்ணும்போது பாருங்கள், அதோட டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். இந்த ஸ்டிச்சிங்கோட டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். 6 பீடு வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது அது வந்து பார்க்குறதுக்கு வந்து லோடிங் மாதிரி இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டிச்சிங்காக இருக்கும். பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியும். அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஸ்டிச்சிங் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி 6 பீடு யூஸ் பண்ணி பண்ணுங்கள். ரொம்பவே அழகாக இருக்கும், லோடிங் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஃபுல்லாகவே அதே சேம் ப்ரொசீஜரில் தான் கொடுக்குறேன் பாருங்கள். நீங்கள் வந்து என்ன கலர் கட் பீடு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரியே சீவிங் த்ரெட் வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட ஸ்டிச்சிங் பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்கும். எண்டில் லாஸ்ட்டாக நம்ம ஒரு 6 பீடு வந்து கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இந்த இடத்துல கரெக்டாக நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். த்ரெட்டை வந்து எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு லாக், அதாவது நம்மளோட நாட், ஆரி நாட் போட்டு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம் பாருங்கள். இப்போ நம்ம வந்து 4 பீடும் 6 பீடும் யூஸ் பண்ணி ரொம்பவே அழகாக நம்மளோட ஸ்டெம் ஸ்டிச்சிங் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த வீடியோ வந்து பிகினர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். 3 பீட்லேருந்தே நம்ம வந்து யூஸ் பண்ணி இந்த ஸ்டெம் ஸ்டிச் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த கட் பீடில் வந்து நான் வந்து 4 பீடும் 6 பீடும் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுவும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸ்டிச்சிங் வந்து கொடுக்குறதுக்கு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜ்லையும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.